Hi friends, welcome to Lavanji Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு French cherry cake எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். Cherry clafouti. இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்றதுக்கு 300 கிராம் ஃப்ரெஷ்ஷான cherry fruits எடுத்துக்கேன். இப்போ நம்ம இந்த பழத்துல இருக்கிற seeds எல்லாமே விரிய எடுக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு toothpick யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதோட காம்போ எடுத்துட்டு toothpick யூஸ் பண்ணி நம்ம லைட்டா பிரஸ் பண்ணும்போது இந்த பழத்துல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துறலாம். இதே மாதிரி எல்லா பழத்துல இருந்தும் நம்ம இந்த டூத் பிக் யூஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துறலாம். இப்போ எல்லா பழத்துல இருந்துமே சீட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததா எந்த ட்ரேல நம்ம கேக் பண்ண போறோமோ அந்த ட்ரேல பட்டர் யூஸ் பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேவோட சைட்ஸ்லையும் எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டரில் நல்லா கிரீஸ் பண்ணி முடிச்சதும் இந்த ட்ரேவை சுகர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுகரை சென்டரில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து முடிச்சதும் இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் கிரீஸ் பண்ணி முடிச்சுட்டு சுகர் கோட் பண்ணியாச்சு. இந்த கேக் ட்ரே வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 80 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து முடித்ததும் முட்டையும் சுகரும் நல்லா கலந்து வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையும் சுகரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட 80 கிராம் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் மைதா மாவு எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 80 ml பால் சேர்த்துருக்கேன். 80-90 ml வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு 80 ml பால் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு முறை எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த ட்ரேயில் சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண செர்ரி ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் எல்லாமே அழகாக சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேவை ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 40-50 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட ஃப்ரெஞ்சு செர்ரி கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நம்ம டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி சுகர் பவுடரை மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஃப்ரெஞ்ச் செர்ரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். கேக் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.